அன்பு நேயர்களே, நம்ம இந்த வீடியோவில் அதாவது ஒவ்வொரு இடத்திற்கு வெப்பநிலை, அதாவது ஒரு நாடு, நம்ம சாதாரண தமிழ்நாடு மாநிலம், இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கன்னியாகுமரிக்கு ஒரு வெப்பநிலை இருக்கும், தமிழகத்திற்கு ஒரு வெப்பநிலை இருக்கும், தமிழகத்தில் மத்திய பகுதிக்கு ஒன்று, வடக்கு ஒன்று இருக்கும், சென்னைக்கு ஒரு வெப்பநிலை, கன்னியாகுமரிக்கு ஒரு வெப்பநிலை, மத்திய மாவட்டங்களுக்கு ஒரு வெப்பநிலை இருக்கும். இது நமக்கே வெப்பநிலை மாறுபாடு ஏற்படும் பொழுது உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகள், நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உள்ள நாடுகள், நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே உள்ள நாடுகள், இதெல்லாம் கம்பேர் பண்ணி அந்த காற்றோட திசையை உங்களுக்கு விளக்குவது என்பது எளிதில் உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் குழப்புவது போல் இருக்கும். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இது குழம்பினாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய வரும். இது கொஞ்சம் குழம்பும், குழம்பினாலும் கொஞ்சம் நிறுத்தி திங்க் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நிறுத்தி கேட்டு புரிந்து கொண்டு விலகுங்கள். வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழையெல்லாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு உலக காற்றோட திசையெல்லாம் உங்களுக்கு புரிய வரும், அப்பொழுது நன்றாக விளங்கும். பொறுத்து இருந்து, அதாவது நல்லா ஒரு 25-30 வருட அறிக்கையில் கிட்டத்தட்ட 45 வருட அனுபவத்தை ஒரு நாளில் சொல்லிக் கொடுப்பது என்பது இயலாத காரணம்தான். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இணைந்திருந்து புரிந்து விலகுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். அதில் வரக்கூடிய சந்தேகங்களை வரக்கூடிய காலங்களில் நேரலையில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். வானிலை கற்போம், வானிலை கணிப்பது எப்படி, பகுதி 4 சந்திப்போம், வாருங்கள். கடந்த பகுதி 3 சூரியன் குத்துக்கதிர் எங்கே விழுகிறது என்பதை பற்றி பார்த்தோம். இதனால் பருவகாலம், கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம் எப்படி ஏற்படுகிறது, நம்முடைய நிலப்பகுதி அதாவது இந்திய நிலப்பகுதியில் பருவமழைகள், பருவகாலங்கள் எப்படி மாறி அமைகிறது என்பதை இன்று பார்ப்போம். அதாவது நம்ம ஏற்கனவே நாம் படித்தது தான், மீண்டும் ஒரு திருப்பு, நிலநடுக்கோடு, கடகரேகை, மகர ரேகை. இப்போ சூரியனை மையமாக வைத்து பூமி 23.5 டிகிரி சாய்ந்த நிலையில் நீள்வட்ட பாதையில் சுற்றுகின்ற காரணத்தினால காற்று மண்டலமானது இப்படி பூமி சுழலும் பொழுது காற்று மண்டலம் எதிர் திசையில் சுழலும். இந்த எதிர் திசையில்னா இப்படி. அப்போ சுழலும் பொழுது கோள வடிவத்தில் இருக்கிறதா, அப்போ என்ன செய்யணும், இந்த காற்று இங்கே குவிக்கப்படும். பாருங்க, சுழல்வதன் காரணமாக பூமி தன்னைத்தானே சுழல்வதன் காரணமாக இந்த திடப்பொருளாகிய பூமிக்கு வெளியே சுற்றி இருக்கக்கூடிய இந்த காற்று மண்டலம் எதிர் திசையில் சுழலும். பேருந்துலாம் பயணிக்கும் பொழுது ஜன்னல் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர் திசையில் காற்று வரும், அதே போல் எதிர் திசையில் காற்று மண்டலம் சுழலும். அப்போ சுழலும் போது இப்படி, பூமி சுழல்வது இந்த திசை, காற்று இப்படி வரும். கோலமாக இருக்கிறதுனால இந்த நில நடுக்கோட்டு பகுதியில் குவியும், குவிந்து தொடர்ந்து பயணிக்கும். இது இயல்பு. இது நிலநடுக்கோட்டில் சூரியன் பயணிக்கும் பொழுது இப்படி நிகழும், சரியாக நிகழும். எப்போ அது நிகழும், மார்ச் மாதம் 21 நிலநடுக்கோட்டுக்கு வரும்பொழுதும், செப்டம்பர் மாதம் 21 நிலநடுக்கோட்டுக்கு வரும்பொழுதும் இந்த அமைப்பு இருக்கும். ஆனால் இதுதான் அமைப்பு. இதில் சில இடங்களிலே புயல்கள் உருவாகும் பொழுது காற்றை திசை மாற்றும். இப்போ பூமி 23 டிகிரி சாயாமல் சுழண்டு கொண்டிருந்தால் தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும். பூமியில் இந்த மையப்பகுதியில் காற்று குவியும், மையப்பகுதியில் வெப்பமண்டல பகுதியாக இருக்கும். 23 டிகிரி சாயாததுனால மேலே 23 டிகிரியும் கீழே 23 டிகிரியும் கடகரேகைக்கும் மகரேகைக்கும் சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கிறது என்று சொன்னோம். இப்போது காற்றானது இங்கே குவிக்கப்படும், நிலநடுக்கோட்டில் குவிக்கப்படும். குவித்து அப்படியே எல்லாமே டோட்டலாகவே பூமியை சுற்றி உள்ள நிலநடுக்கோட்டில் காற்று குவியும். குவியும் பொழுது இங்கே பாருங்கள், இங்கேயும் நிலநடுக்கோடு இருக்குது, காற்று எங்கே வந்து இப்படி குவியும் பாருங்கள், எங்குமே இப்படி தான் குவியும். வந்து குவிஞ்சு அப்படியே பயணிக்கும், கோட்டின் மீதே பயணிக்கும், கோட்டின் மீதே பயணிக்கும். இந்த கோட்டின் மீது பயணிக்கக்கூடிய காற்றை தான் வியாபார காற்றுங்கிறோம், ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு தான் அப்போ வாணிபம் செய்தார்கள். இந்த காற்றை அப்படியே பிடிச்சிட்டு போனோம்னா உலகத்தை சுற்றி வந்துடலாம். அதாவது இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் போகிறது கஷ்டம், ஆனால் சிங்கப்பூர்லேருந்து இந்தியா வருவது ஈஸி.
ட்ரேட் விண்ட் இந்த திசையில் இருக்கும். ஓகேயா? இப்போது அடுத்தது இந்த பூமியோட குத்துக்கதிர் எங்கே இருக்கிறது, இதனால் பூமியில் எப்படி இந்த காலநிலை மாற்றம் ஏற்படுகிறது என்று பார்ப்போம். இப்போ இன்றைக்கு தேதி மார்ச் 3, 2 மார்ச் மாதம் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டிற்கு சூரியன் குத்துக்கதிர் வரும். ஆக இன்னும் 19 நாளில் இந்த நிலநடுக்கோட்டை சூரியன் குத்துக்கதிர் அடைய இருக்கிறது. இப்போ எங்கே இருக்கு? சற்று தெற்கே இருக்கிறது. சற்று தெற்கே இங்கே இருக்கிறது. இப்போ தேதி 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 21 இங்கே வந்துடும். 22, 23 அப்படியே பார்த்தீங்கன்னா ஜூன் 21ஆம் தேதி இங்கே வரும். அப்படியே திரும்ப செப்டம்பர் 21, டிசம்பர் 21, மார்ச் 21, ஜூன் 21, இப்படியே இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். இப்போ இதனால் என்ன ஆகும்? இன்றைக்கு தேதியில் சூரியன் குத்துக்கதிர் எங்கே விழுகிறது? இந்த இடத்துல விழுகிறது. இங்கே விழுறதுனால காற்று லேசாகி மேலெழுந்து வெற்றிடம் ஏற்பட்டு இங்கே புயல் உருவாயிருக்கு. இன்றைக்கு மரியன் என்ற புயல், மரியன் என்ற புயல் இந்திய பெருங்கடலோட தெற்கு பகுதியில், நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே, தெற்கு இந்திய பெருங்கடலில் உருவாகி எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? இதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. பொதுவாக ஒரு பொதுவாக ஒரு நீதி இருக்கு, அதை நான் சொல்றேன். அதை இப்போ இதை முடிச்சுட்டு சொல்றேன். அதே போல இங்கே வந்து மரியன் புயல் இங்கே உருவாகி இதை நோக்கி பயணிக்கிறது. இங்கே ஒரு புயல் உருவாகி ஏற்கனவே பயணித்து விட்டது. ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இங்கே ஒன்று பயணித்துக் கொண்டு இருக்கிறது. ஒரு சிறு புயல் சொல்ல முடியாது, மண்டலம். இது புயல், சாதாரண புயல், 100 கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயல். நமக்கு இல்லை, உலகத்தில் எங்கேயோ இருக்கு புயல்னா. நமக்கு ஒரு நினைச்சிடாதீங்க. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஆஸ்திரேலியாவோட மேற்கு பகுதியில் இருக்கு. மேற்கு பகுதியை நோக்கி பயணிக்கிறது. ஆஸ்திரேலியா போகாது, செயலிழந்துடும். அடுத்தபடியா ஆஸ்திரேலியா, இந்த இடத்துல ஒரு புயல் இருக்கா? இது பேர் மரியன். இங்க வந்து நிறன், இங்க ஒரு புயல் இருக்கு நிறன். பாருங்க, ஏன் சூரியன் குத்துக்கதிர் இங்க இருக்கிறது? இதை விட்டு வடக்கு நோக்கி நகரும் பொழுது பிறகு மழைக்காலம். நீ முன்னாலே போன, நான் பின்னாலே வர்றேன்ட்டு முன்னாடி கோடை போவோம், பின்னாடி மழைக்காலம் வரும். ஆகவே இது போய் கொண்டிருக்கிறது, பின்னாடி மழைக்காலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆஸ்திரேலியா, மடகாஸ்கர், மொரிஷியஸ் போன்ற பகுதியில். ஆகவே இங்கே ஒரு புயல் இங்கே நகர்கிறது, இங்கே ஒரு புயல் நிறன் புயல், அதாவது மரியன் புயல் இங்கே நகர்கிறது, நிறன் புயல் இங்கே நகர்கிறது. ஏன் இங்கே நகருது? அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன், அடுத்தது பார்ப்போம். ஏன் இங்கே நகருது? பொதுவாக ஒரு நீதி பாட புத்தகத்திலே ஏற்கனவே ஐஏஎஸ் எக்ஸாமில் கூட இந்த கேள்வி வரும். ஒரு எந்தவித இடையூறும் இல்லாவிட்டால் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே உருவாகக்கூடிய புயல், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆண்டி கிளாக் வாய்ஸில் சுழன்று கொண்டு இப்படி போகும். இது என்ன டிகிரி? கடகரேகை. இங்கே கடகரேகை, கடகரேகை வரைக்கும் தான் இந்த திசையிலே போகும். அப்புறம் போனோன்னு என்ன ஆகும்? இப்படி போயிடும். நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே உருவாகக்கூடிய புயல் ஆண்டி கிளாக் வாய்ஸில் சுற்றி கொண்டு இப்படி போய் இப்படி போயிடும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகக்கூடிய புயல் கிளாக் வாய்ஸில் சுற்றி கொண்டு அடுத்து என்ன செய்யும் பாருங்க, போய் இப்படி போயிடும். அதுதான் இப்போ இந்த திசையை நோக்கி அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. புரிகிறதா? இப்படி ஆக இந்த புயல் இந்த திசை நோக்கி இப்போ கொஞ்சம் தெற்கே வந்திருக்கணும். இது கொஞ்சம் தெற்கு நோக்கி வந்திருக்கணும், இந்த திசை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படி வந்து இப்படி, ஆமாம். ஆகவே இந்த புயலானது இந்த திசை நோக்கி இப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் நான் வந்து படத்தை, முதல் போட்ட படத்தை கொஞ்சம் கீழே போட்டிருக்கணும், அவ்வளோதான். நிலநடுக்கோட்டில், அதாவது மகர ரேகையில் போட்டிருக்கணும். அது இந்த நாட்டு கோட்டை விட்டு தெற்கே போய்விட்டது, இப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இங்கே புயல் வர வேண்டும் என்றால் இங்கே உருவானாதான் இங்கே வரும், இங்கே புயல் உருவானாதான் இங்கே உருவானாதான் இங்கே வரும். இது எந்தவித இடையூறும் இல்லாவிட்டால் இங்கே புயல் உருவானால் வடக்கு வடமேற்கு. வங்கக்கடலில் ஒரு புயல் உருவானால் எந்த திசையை நோக்கி நகரும்? வடக்கு வடமேற்கு.
அரபிக்கடலில் ஒரு புயல் உருவானால் எந்த திசை நோக்கி நகரும்? வடக்கு வடமேற்கு. இதுதான் எதிரே ஏதாவது இடைமறித்தால் மட்டுமே திசை மாறும். அதுபோல தான் கஜா புயல் என்ன செஞ்சிச்சு, எங்கேயோ உருவாகி உயரழுத்தம் இடைமறித்த காரணத்தினாலே வேதாரணத்துக்கு வந்தது. ஆனால் அது இயல்பாக பயணிக்கக்கூடிய திசை வந்து வடக்கு வடமேற்கு. ஆக இப்படியோட திசை புயலோட பயணம் இப்படி இருக்கும். இதை பார்ப்போம். அடுத்ததாக இப்போ பருவகாலம் மாறு, பருவகாலம் எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இப்போ இங்க குளிர், இங்க என்ன குளிர்காலம், இங்க குளிர். அப்ப குளிர்னா என்ன? உயரழுத்தம், ஹை பிரஷர், உயரழுத்தம். இங்க என்ன இருக்கும்? உயரழுத்தம், அதிக காற்று வடதுருவத்தில் குவிஞ்சிருக்கும். இப்ப சூரியன் எங்க இருக்கிறது? குத்துக்கதிர் தென் அரைக்கு தெற்கு, அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கிறது. அப்ப அங்க சூரியன் அதிகமாக இருக்கும். அப்ப இங்க என்ன ஆகும்? லோ, இங்க தாழ்வு நிலைகள், புயல் காலங்கள். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே தாழ்வு நிலைகள் உருவாகும், அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகும், வெப்பம் அதிகமாகும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே கோடை காலம் முடிந்து மழைக்காலம், நிலநடுக்கோட்டுக்கு கோடை காலம் வந்து கொண்டிருக்கிறது. நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே இலங்கை, தமிழகம் போன்ற பகுதி, இந்தியா போன்ற பகுதிகளுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கோடை காலம் நிலநடுக்கோட்டை தாண்டி ஏப்ரல் மே ஜூனிலே வரும். ஆக இப்போ இங்க குறைந்த அழுத்தம், இங்க குறைந்த அழுத்தம், இங்க அதிக காற்று உயர் அழுத்தம் இங்க இருக்கிறது. இங்க அதிக காற்று, இங்க குறைந்த காற்று. இப்ப காற்று எங்கிருந்து எங்க வரும் பாருங்க, இங்க காற்று குறைந்திருக்கு. அப்ப இங்க இருக்கிற காற்று, அதிகமான காற்று இங்கிருந்து இங்கே பயணிக்கும். இங்க இருக்கிற காற்று எப்படி பயணிக்கும் பாருங்க, இப்படி சுத்தும், புரியுறதா? இப்படி சுத்தும், நேரா உள்ள வந்து சுத்தும். இது வந்து உயரழுத்தம் அதிக காற்று இருக்கிற பகுதியிலிருந்து இந்த குறைந்த அழுத்த பகுதி, கோடைக்கால பகுதி, அடுத்த மழைக்கால பகுதிக்கு இங்கே இருக்கிற புயலுக்கு காற்று இப்படி வரும். நாளாக நாளாக இந்த தாழ்வழுத்தம் எங்க போகும்? இன்றைக்கு தேதி என்ன? ஏப்ரல், சாரி மார்ச் 3. அப்போ மார்ச் 21 தேதி நிலநடுக்கோட்டில் இந்த வட்டம் இருக்கும்னு வச்சுங்க. ஓகேயா? இந்த வட்டம் எங்க அமையும்? இங்க அமையும். அப்ப காற்று எங்க வரும்? இங்க இருந்து வரும். அடுத்தது இங்க இருந்தும் வரும். ஏன் இங்க இருந்து வருது? இங்க என்ன வெப்பநிலையோ அதே வெப்பநிலை இங்கே வந்துடும். நல்ல நடு கோட்டிற்கு வந்து விட்டது சூரியன் குத்துக்கதிர். ஆக முதல்ல தெற்கு இருந்தால் வடக்கு குளிர், வடக்கு இருந்தால் தெற்கு குளிர், மத்தியில் இருந்தால் ரெண்டு பக்கமும் சம வெப்பம். ஆக காற்று இங்கிருந்தும் வரும், அங்கிருந்தும் வரும், இப்படி வரும். ஆக இந்த லோவுக்கு, ஆக மார்ச் மாதம் 21 நிலநடுக்கோட்டு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும். அதுக்கு அடுத்தடுத்த நாள்லாம் அது வரக்கூடிய பயணிக்கக்கூடிய இடங்களில் தாழ்வு நிலை உருவாகும். அதுதான் நம்மளுக்கு மே மாதம், ஏப்ரல் 20 நாள் மே மாதத்தில் நமக்கு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருக்கிறது. அது எப்படின்னு பார்ப்போம் பாருங்க. இன்றைக்கு தேதிக்கு காற்று இங்கே வருகிறது. அப்புறம் மார்ச் 21 இங்கே, அடுத்தது ஏப்ரல் மே ஜூன் அங்கே போயிடும். தாழ்வு எங்கே இருக்கு? இங்கே இருக்கிற மார்ச் 2 இங்கே இருக்கக்கூடிய தாழ்வு, மார்ச் 21 தாழ்வு இங்கே போகும். அடுத்தது ஏப்ரல் மேல தாழ்வு இங்கே வரும். அடுத்தது ஜூன் மாதம் வட இந்தியாவிற்கு வந்துவிடும், இங்கே ஒடிசா பக்கம் வந்துடும். பார்த்துங்க, இதுதான் மனசில் வச்சுக்கணும். தாழ்வு எங்கே இருக்கோ அந்த தாழிங்கிறது எம்டி வெற்றிடம், அந்த வெற்றிடத்தை நிரப்ப காற்று பயணிக்கும். அந்த நேரத்தில் எங்கே காற்று குவிந்திருக்கிறதோ, உயரழுத்தம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து போகும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு தேதி எடுத்துக்கணும். எந்த தேதி எடுப்போம்? மார்ச் 21 எடுத்துக்கிட்டோம். எங்கேருந்து வரும்? தெற்கையும் இருக்கும், வடக்கையும் இருக்கும், சம வெப்பம். வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் நிலநடுக்கோட்டுக்கு காற்று பயணிக்கும். ஆனால் நிலநடுக்கோட்டை தாண்டிட்டு, அதாவது ஒரு புயல் நிலநடுக்கோட்டை தாண்டவே தாண்டாது. ஏன் தாண்டாதுன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிலநடுக்கோட்டை தாண்டவே தாண்டாது ஒரு புயல். இங்கே இருக்கிற லோ பிரஷர், இங்கே இருக்கிற லோ பிரஷர் எப்படி சுத்தும்னா, கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் சுழலும். இங்கே இருக்கிற லோ பிரஷர் கடிகார சுற்றில் சுழலும், சுற்றி விலகி போகும். இது இப்படி விலகி போகும், நிலநடுக்கோட்டை விட்டு விலகி போகும்.
ஆக இந்த புயல் இங்கே வராது, அந்த புயல் இங்கே வராது. காற்று மட்டும் அங்கிருந்து இங்கே போகும், இங்கிருந்து அங்கே போகும், சுழற்சி போகாது. அதுவும் ஒட்டுமொத்தமாக அதிகப்படியான காற்று வராது. கொஞ்சம் கொஞ்சமாக கசிவாக லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பப்படும் தென் துருவத்திற்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஒரே வழியாக டன்னு கணக்கில் வராது. இங்கிருந்து காற்று வந்தாலும் சரி, இதுவரைக்கும் அதிகமாக வரும், இதுக்குங்கிட்ட வரும்போது அளவாக வரும். ஃபில்டர் மாதிரி வடிகட்டி, அதாவது குறைந்து ஒரு ஒரு என்ன கண்ட்ரோலர் ரெகுலேட்டர் மாதிரி குறைத்து அனுப்பப்படும். அந்த மாதிரியான அமைப்பு இங்கே வரும். இப்போ இப்படி இருக்கா? அப்போது லோ ப்ரெஷர் இங்கே கிளாக் வாய்ஸ், அப்போ ஹை ப்ரெஷர் இங்கே ஆன்டி கிளாக் வாய்ஸ். இங்கே ஹை ப்ரெஷர் கிளாக் வாய்ஸ், லோ ப்ரெஷர் ஆன்டி கிளாக் வாய்ஸ். இதுதான் எதிரெதிர் திசைகளில் சுழலும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள், காற்று எப்படி பயணிக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு தான் இந்த அடிப்படையை பார்க்கணும். காற்று எப்படி பயணிக்குது பாருங்கள், காற்று எப்படி பயணிக்குது பாருங்கள், கவனிங்க. இப்போ உதாரணத்திற்கு டிசம்பர் மாதம் இங்கே இருக்குது. அப்போ காற்று எங்கேருந்து வரும், இங்கே உயரெடுத்தோம் ஓகேயா. அப்போ காற்று இங்கேருந்து இங்கே வரும் ஓகேயா, லோ. அடுத்தது மார்ச் மாதம் 21ஆம் தேதி நிலநடுக்கம் கோட்டை அமையும், அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கும். அப்போ காற்று எப்படி வரும், இப்படி. அடுத்தது மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நிலநடுக்கம் கோட்டுக்கு அந்த பக்கம் வந்துடும், வடக்கு பக்கம் நம்முடைய இலங்கையை ஒட்டிய பகுதிக்கு வந்துடும். ஏப்ரல் மே இப்படி இருக்கா? அப்போ இது காற்று எங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும் பாருங்க. இங்கிருந்தும் வரும், அங்கிருந்து வரும், அளவாக இங்கிருந்து குறைவாக வரும், மிக குறைவாக வரும், இங்கே இருந்து அதிகமாக வரும், இங்கிருந்து எப்படி வரும் பாருங்க. அப்போ இங்கே எப்படி சுழலும், இது இப்படி சுழண்டுதா, இது இப்படி சுழலும், ரொம்ப இங்கேருந்து வரும். ஜூன் மாதம் இங்கே வந்துடும், ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்கு வடக்கே வந்துடும். அங்கே எங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும், நல்லா கவனிங்க. இது மொத்தம் எப்போ அடைஞ்சிடும், அப்போ காற்று இங்கே இருக்காது, மொத்தம் வடக்கே போயிட்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி, ஜூன் மாதம் 21ஆம் தேதி கடகரேகைக்கு போயிட்டு, அப்போ இந்த பக்கமெல்லாம் வெப்பம், அப்போ காற்று இருக்காது, அப்போ இங்கே குளிர்ந்திருக்கும், அப்போ இங்கே ஹை ப்ரெஷர், இங்கே அதிகமான காற்று இருக்கும். அப்போ காற்று இங்கே இருக்கிற லோவுக்கு எங்கேருந்து போகும், இங்கேருந்து போகும், இங்கே இருந்து போகும். புரிகிறது? அப்போ இதுதான் காற்றோட பயணம். இந்த காற்றோட பயணத்தை வச்சு தான் பருவ காலம் மாற்றுதல், அதாவது பருவமழை காலம், தென்மேற்கு பருவமழை காலம், வடகிழக்கு பருவமழை காலம் என்று இரண்டாக நம்முடைய பருவமழையை பிரிக்கலாம். அந்த பருவமழை தென்மேற்கு பருவமழை எப்படி உருவாகிறது, அது காற்று எப்படி பயணிக்கிறது, அப்படி காற்று இப்படி பயணிக்க காரணம் என்ன, அதனால் எங்கெங்கே மழை பெய்யும், வடகிழக்கு பருவமழை எப்போ, அந்த காற்று பயணிக்கும் திசை எது, அது பயணிக்க இது காரணம் என்ன, இந்த திசையில் தான் பயணிக்கணுங்கிறதுக்கு காரணம் என்ன, அது எந்தெந்த மாநிலங்களுக்கு மழை தரும், எந்தெந்த நாடுகளுக்கு தென்மேற்கு பருவமழை, எந்தெந்த நாடுகளுக்கு வடகிழக்கு பருவமழை என்பதை நாளை பார்ப்போம். இணைந்திருங்கள்.